ரஜினி சாரோட படம் 100வது படம் ஓடல, கமல் சாரோட படம் 100வது படம் ஓடல, விஜயகாந்த் சாரோட படம் 100வது படம் ஓடி இருக்கு. 100வது படம் நடிச்சதுனால தம்பிங்க ஏதோ விருப்பப்பட்டு ஏதோ அவார்டு தரணும்ன்றாங்க. அவர் ஒரு மெமரிஸ் வந்து மைக்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. கொஞ்சம் மைக்க மறந்து மைக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா என்ன தெரியும். அண்ணனுங்க அந்த சத்தம் தான் அப்படியே நடந்து போங்க, அப்படியே நடந்து போங்க. இருங்கப்பா, இன்னைக்கு நான் நடித்த 100வது படம் பகாசூரன் வெளியாயிருக்கு. அந்த படமும் பார்த்தேன், படம் நல்லா அருமையா இருக்கு. பொதுவாகவே நான் வந்து எந்த ஒரு படத்துக்கு வந்தாலும் என்ன அறியாமலேயே எப்பவுமே ஐட்டாரு ஐட்டமா தான் இருக்கக்கூடாது. அப்படி ஐட்டமா இருக்கக்கூடாது அப்படின்னாக்க பகாசூரன் படத்தப்பா. உண்மையிலேயே இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு, என் தங்கச்சிக்கு, என் அக்காவுக்கு, என் அம்மாவிற்கு, என்னை பெற்றோர்களுக்கு, பக்கத்து விட எதிரி விட எல்லாருமே பார்க்கக்கூடிய இந்த பகாசூரன் படத்தை பாருங்க. காரணம் என்னன்னாக்க, இன்னைக்கு அதை நான் மெசேஜ் சொல்லக்கூடாது, படம் பார்த்தா தான் உங்களுக்கு போய் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த சமுதாயம் எதை நம்பி நம்ம சீரழிஞ்சிட்டு இருக்கோம் பார், சொல்லும் போதே ஃபோன் அடிக்குது, அதனால தான் நம்ம கெட்டு போகிறது. அதனால் இந்த படத்தில் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள். மோகன்ஜி சார், நீங்கள் வந்து என்னை விட வயதில் சின்னவர் தான் இருந்தாலும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். அதுக்கு என்ன காரணம்னாக்க, என்னை வந்து ஓடுறா தம்பி ஓடுறா தம்பி ஓடுறான் ஓடனா ஓடனான்னு எனக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணிட்டு வந்தார் அந்த மோகன்ஜி அவர்கள். நல்லா இருக்கலாம், நான் ஏற்கனவே பல மேல சொல்லிட்டேன், நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன் மோகன்ஜி அவர்களை பற்றி. மோகன்ஜி சார், நான் இப்பவும் சொல்கிறேன் நீங்களும் நானும் ஒரு தை ஒரு ஒரு வயிற்றில் பிறந்தளவு தான் நம்ம ரெண்டு பேரும், சரியா? அதனால மோகன்ஜி சார், உங்களுடைய அம்மா தான் எனக்கு அம்மா, சரிங்களா? அதனால இந்த படத்தில் நடித்துள்ள அனைவருக்குமே கண்டிப்பாக மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, எனக்கும் எதிர்காலம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால மோகன்ஜி சார், உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நான் என்னோடய பூஜை ரூமில் வச்சு கும்பிடணும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு நல்லா ஃப்ரீயாக நடிக்க விட்டு எனக்கு ஒரு மாடுலேஷன் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் அந்த மாடுலேஷனை என்னை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு அதே மாதிரி படத்தை பாருங்கப்பா, சரியா? நானே 10 வருஷம் கழித்து ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்க்கும் ரசிகர்களே என்ன திட்டிக் கொண்டு இருக்கும், பேசி உயிர் எடுக்கிறீங்க. ஒன்னு சொல்ல கேளுங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் வந்து இது விளையாட்டா இருக்கலாம், எனக்கு வாழ்க்கடாது, புரியுதா? பெரிய லெஜண்டுங்க. அதாவது காதல் கொண்டேன் என்ற படம் 100 நாளும் ஃபுல்லாகவே போச்சு. அந்த ஒரு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயக்குனர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொன்றுனாக்கா, இந்த படத்தில் நான் ஒரு மாடுலேஷன் பண்ணியிருக்கேன், அந்த படத்தை பாருங்கள். என்னோட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நேயர்களே, ரசிகர்களே, என்னை திட்டுறவங்களே எல்லாமே, தயவு செஞ்சு என் படத்தை பார்த்துட்டு பகாசூரன் படத்தை பார்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாக்கா ஒரு வீடியோவில் என்னை திட்டியாச்சும் போடுங்க, நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க, 100வது படம் என்னோடய படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னாக்கா பெரிய நடிகர்களுக்கு ரஜினி சாரோட படம் 100வது படம் ஓடல, கமல் சாரோட படம் 100வது படம் ஓடல, விஜயகாந்த் சாரோட படம் 100வது படம் ஓடி இருக்கு. இப்படி சில பெரிய நடிகர்கள் படம் ஓடி இருக்கு, சில பெரிய நடிகர்கள் படம் ஓடல, ஆனால் என்னுடைய 100வது படமான பகாசூரன் படம் ஓடி இருக்கு. இது அனைத்தும் இந்த கைதட்டல்கள் அனைத்தும் எல்லாமே மோகன்ஜி அவர்களை தான் போய் சேரும். மோகன்ஜி சார், உண்மையிலேயே உங்களை வாழ்த்ததுக்கு எனக்கு மனசே வரல. ஏன்னா நீங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர்,
ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ஓகே ஓகே நான் வாத்திய பத்தி ரெண்டு வார்த்தை அண்ணா வாத்திய பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுண்ணா ஓகே ஓகே நான் பகாசுரன் பத்தி சொல்லுங்க கண்டிப்பாக நீ பார்க்க வேண்டிய படம் பகாசுரன்.